குட் ஈவினிங் ஆல், எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கும் கேள்வி பதில் செஷன். டாபிக்னு ஒன்றும் இல்லை, எதை பற்றி கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுனாலும் ஷேர் பண்ணலாம். பேச விரும்புகிறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சதாசிவம் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். Freedom of action. We have no freedom of action. And past is destiny, future is freedom. So, நம்ம பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுதான், இது எல்லாமே ஒரு ஹாப்பனிங். பட் ஃபியூச்சர் வந்து நம்ம கையில தான் இருக்கு. புரிதல் வந்த அப்புறமும் நம்ம பொறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு 100% நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா பொறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரைட் இருக்கு, தப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அங்க 100% ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்கு, 100% ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரீடம் இன் ஆக்ஷன் இஸ் தேர். And the freedom, that's an apparent freedom of action earlier. And it's not the real freedom of action. It's apparently. Why do you say it is an apparent freedom? Can you just elaborate on that, sir? Because it is happening. But we claim that we are doing it. No, see, puratta purutta varaikum, whatever action you are doing, anga vandu doership irukku. பட் அந்த ஆக்ஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் இட் பிகம்ஸ் அ ஹேப்பனிங். நீங்க பண்ணற வரைக்கும் யூ ஆர் த டூவர், யூ ஆர் டேக்கிங் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா. ஸோ அந்த 100% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறச்சு, அப்ப யூ ஆர் த டூவர். பண்ணி முடிஞ்ச அப்புறம் தான் அந்த ஆக்ஷன் பிகம்ஸ் அ ஹேப்பனிங். பண்ணற வரைக்கும் இட்ஸ் அ டூயிங் அண்ட் யூ ஆர் த டூவர். ஸோ அங்க வி ஹேவ் 100% ஃப்ரீடம் அண்ட் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஈவன் த டூ இஸ் கமிங் அண்ட் கோயிங் according to our doer also coming there. No, doer is there, it's a continuous process. You do action edit adu mudikkira varaikku and the doership is there and the doer is also there. But it is coming with a thought, the doer coming with a thought. Appadi enna dhaan naanga solrom, thought ku doership kedaiyadhu, thinking ku doership undu. Thought ku vandu there is no doer, it is a happening. Thoughts, they come and they go on their own. But thinking appadi illa, namba da kaiyila eduthu pannirche, namba da doer. So okay. Thinking ku doer irukku, thought ku doer illa. Okay, okay, thank you. Thank you, sir. Thank you. இப்ப நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த டூயர்ஷிப் இஸ் ஆல்சோ தேர். பட் ஒரு ஆக்ஷன் பண்ணி முடிஞ்ச அப்புறமா அது நம்ம ஆக்ஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் 90% டூயிங், 10% ஹேப்பனிங் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய அதுல கூடி சேர்ந்து வரணும். பட் அந்த ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறமா எல்லாமே இட் பிகம்ஸ் அ ஹேப்பனிங். முடிஞ்சது முடிஞ்சதுதான், அதெல்லாம் நடந்தது நடந்ததுதான், அது நடந்துருது அவ்வளவுதான். அங்க வந்து டூயர்ஷிப் கிடையாது முடிஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்குதான் பாஸ்ட் வந்து டெஸ்டினின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஃபியூச்சரை வந்து ஃப்ரீ வில்னு எடுத்துக்கலாம். பாஸ்கர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எண்ணத்துக்கு நான் இல்லைன்னு சொல்றீங்களா மேடம்? தாட்டுக்கு டூயர், அதாவது நான் இல்லைன்னு சொல்றீங்களா எண்ணத்துக்கு? ஆமா, தாட்டுக்கு டூயர்ஷிப் கிடையாது, வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒவ்வொரு எண்ணமும் அந்த நான்ன்றது உள்ள அடக்கமா இருக்குது தானே சொல்றாரு மேடம். ஒவ்வொரு உணர்வும் எண்ணங்களும். ஆமா, பட் அந்த நான் வந்து கொண்டு வரல அந்த தாட்டை. அந்த தாட் வரச்சே அதோட நான் வருது, அந்த தாட் போச்சு அதோடய நான் பேருது. டூயர்ஷிப் அங்க வந்து அதுதான் கொண்டு வரதுங்கிறது இல்லை இல்லையா. அந்த நானுக்கு அந்த தாட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு வரைச்சி டூயர்ஷிப் வருது. அந்த தாட் வரச்சேயே நான் வருது, தாட் போச்சே அந்த நானும் பேருது. Non-ingrathu, it's just like another thought. அது வந்து போறது தானே.
ஒவ்வொரு நானும் அதான் ஒவ்வொரு எண்ணமும் நானோட வருது நானோட போயினே இருக்கு. அத்த நிர்வாகம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நான் பலம் பெறும். நீங்க மேடம், நான் ஒரு கதை படிச்சேன், ஜென் கதை. நம்ம வார இதழில் தான், மாத இதழ் நினைக்கிறேன். ஒரு குரு வந்து சீடத்தை கேட்பாங்க, ஒரு மணி நேரம் இருக்கு, எது நீ என்ன பண்ணுவ? கடைசியா ஒரு மணி நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீ செத்து போயிருவ, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, எது ரொம்ப முக்கியமோ அதை சொல்றாங்க. கடைசியில குருட்ட திரும்ப கேட்கறாங்க, அவரு எதுவும் நான் இப்ப என்ன பண்றனோ அதே தான் பண்ணுவேன், அப்ப நான் ஒவ்வொரு மணி நேரம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. கரெக்டுங்களா? இப்ப அதே மாதிரி நம்ம ஏன் இருக்க முடியும்? நம்ம ஞானின்னு சொல்றோம், நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்க முடியல? நம்ம அப்படித்தானே இருக்கோம் இல்லையா? நம்ம இப்ப அப்பப்ப நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்டரை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டோம், புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அது இப்ப கடைசி நிமிஷமா இருந்தாலும் புறத்துல என்ன செய்யறோமோ அதை செய்ய போறோம், 10 வருஷம் நம்ம இருக்கிறதா இருந்தாலும் இப்ப அந்த நேரத்துல என்ன செய்ய போறோமோ அதை நம்ம செய்ய போறோம் இல்லையா? இல்லையே மேடம், நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, உதாரணத்துக்கு கடைசி மினிட்ல இருக்கும்போது அந்த ஒரு பவர் வந்து நம்ம இப்போ இருக்கும்போது இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியில 1 ஹவர்ல உதாரணத்துக்கு எக்ஸாம், நீங்க எக்ஸாம் படிக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஒரு 10 க்வெஸ்சன் படிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி அதை படிச்சு முடிச்சிடும் ரொம்ப ஃபாஸ்டா. அந்த கடைசி மினிட் அந்த 1 ஹவருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது ரொம்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் இருக்க முடியலங்கிறது என்னோட க்வெஸ்சன். இப்ப நானே ஆன பிறகும் அது மாதிரி இருக்க முடியல. அப்படி சொல்லல, அந்த 1 ஹவர் அந்த அளவுக்கு எஃபிசியண்டா பண்ண முடியலையே ஞானி ஆன பிறகும் அந்த எஃபிசியன்ட் நம்ம கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சில விஷயங்கள் பண்றோம், ஆனா நிறைய ஞானிகள் வந்து இதான் சொல்றாங்க, ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம எஃபிசியண்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் கான்செப்ட். இப்ப அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல, பண்ண முடியல, என்னால முடியலன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணமா இருக்கலாம்? ஒண்ணு வந்து நம்ம புறத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் நம்ம அவ்வளவு கொடுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நம்ம அது வந்து ஒரு பேக் சீட் எடுத்துடுறது, அதுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கல. ஓகேயா? பட் அதுக்கு வந்து முக்கியமா அது பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது இருந்தது அப்படின்னா அப்ப வந்து நம்ம என்னன்னாலும் அதை பண்ணிடுவோம் இல்லையா? சோ எவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணுங்கிறத பொறுத்துதானே இது வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் பண்றோமா இல்லையாங்கிறது. இல்ல, இதே மாதிரி இன்னொரு கதையும் படிச்சேன் ஐயா, அந்த மாத இதழ்லதான் படிச்சேன். அதுல ஒரு ஆளு ஞானியதான், அவர் வந்து அரசன் சொல்றான், நான் உன்னை நாளைக்கு கொன்றுவேன், நீ கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் இப்ப இருக்கும்போதே அப்ப இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. எப்பவுமே ஒரே நிலையில இருக்க மாதிரி சொல்லுவாரு. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமா கொண்டு போய் வாழ்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்மளும் அந்த மாதிரிதான் இருக்கிறோம், ஆனா செயல்ல வந்து அந்த ரிசல்ட் ஓரியண்டடா வெற்றி வர முடியலங்கிறது என்னோட க்வெஸ்சனா இருக்கு. ஞானியாச்சு அப்படின்னா எல்லா செயலுமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஞானிக்கும் செயலை பொறுத்த வரைக்கும் புறத்தை பொறுத்த வரைக்கும் தோல்விகள் வரும், சக்சஸும் வரும். ஓகேயா? நம்மளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் சொல்லுங்க. என்னன்னா இன்னமும் கிளியரா க்வெஸ்சன் கேக்குறேன் எனக்கு க்வெஸ்சன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் கிளியரா கேக்குறேன் அந்த புற செயல்ல இன்வால்மெண்ட் வந்து 100% வருமா நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் ஏதோ ஒரு வேலை பண்றோம் ஞானியான பிறகு 100% அதுல இன்வால்வ் ஆக முடியுமா அப்படிங்கறத ஆனா முடியுது முன்னேறதால பரவாயில்ல ஆனா எனக்கு என்ன கேக்குறேன்னா ஃபுல்லா அதுலேயே தியானம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு வேலை செய்யுங்க, அது வந்து ஃபோக்கஸ் வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
அந்த வந்து 100% ஃபோக்கஸ் எல்லா வேலைகளிலுமே உங்களுக்கு வராம இருக்கா, இல்ல சில வேலைகள்ல தான் உங்களுக்கு அந்த 100% ஃபோக்கஸ் வராம இருக்கா? எனக்கு அந்த வேலையை முடிச்சாதனும், ஆனா எல்லா நேரம் அது அப்பப்போ வந்து வந்து போகுது. அது நான் ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எனக்கு க்வெஸ்சன் வருது. நான் முக்கியத்துவம் கொடுத்தா அதுல ஃபுல்லா பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இப்ப ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி, இப்ப நாளைக்கு காத்தால நீங்க எழுந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எழுந்து இப்ப வந்து நீங்க வெறும் ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப வந்து நாளைக்கு காத்தால அலாரம் வச்சு எழுந்துக்கிறச்சு, உங்களுக்கு வந்து சலிப்பா இருக்கு இல்ல சோம்பேறித்தனமா இருக்கு, எழுந்துக்க மனசு வரல, இப்போ தூங்கிடலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணிடுறீங்க. ஓகேயா? இப்ப இதே அடுத்த நாள் காத்தால 4 மணிக்கு உங்களுக்கு ஃபிளைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நீங்க 3 மணிக்கு அலாரம் அடிச்சது அப்படின்னா, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம யோசிப்போமா? பிரதானமா இல்லாம இருக்கலாம், இல்ல நீங்க என்ன ஆசைப்பட்டு பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கல, இல்ல நிஜமாவே அது வந்து இம்பார்ட்டன்ட் வேலையா இல்லாம இருக்கலாம். உங்களால கேஷுவலா கூட பண்ணக்கூடிய இப்ப சிலதெல்லாம் இன்னொரு விதமாவும் இதை நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம 100% ஃபோக்கஸ் வந்து எல்லாத்துக்குமே பண்ணணும் அப்படின்னு புறத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. சிலதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா ருட்டீனா நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு 100% ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா. அது வந்து நம்மளுக்கு அது பழக 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 அது எஃபர்ட்லெஸ்ஸாவே அது தானாவே அது கரெக்டாவே நடந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல கூட நம்மளுக்கு 100% ஃபோக்கஸ் வந்து அதுல போடணுங்கிற அவசியம் இல்லை. குக்கிங் பண்ணுறச்சே வந்து இந்த பக்கம் சாதம் வைப்போம், அந்த பக்கம் காய் இருக்கும், இந்த பக்கம் குழம்பு இருக்கும், எல்லாமே அட் அ டைம் கொதிச்சுட்டு இருக்கோம், எங்க என்ன உப்பு போடணும் அதெல்லாம் என்ன மனசுல என்ன ஓடினாலும் அதுல ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இதுல உப்பு போட்டோமா இது பண்ணணுமாங்கிறது அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சைட்ல இங்க குழந்தை கூப்பிடும், அந்த பக்கம் பெரியவங்க அது வேணும்னு கேட்பாங்க, சைமல்டேனியஸா எல்லாம் பண்ண முடியறச்சே. அப்ப எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை, ஃபோக்கஸ் இருக்கு, பட் அது 100% ஃபோக்கஸ் ஒன்னுலயும் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாவே நம்மளுக்கு பண்ண வந்துருது, அந்த பழகி 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 அதுல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடும். அப்ப அதுக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பர்ட், சோ அந்த மாதிரி நீங்க உங்க வேலையில மேபி யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட், அப்ப அதுக்கு வந்து அவ்வளவு நீங்க கவனம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கலாம். அது ஒண்ணு இல்ல, அந்த வேலை வந்து நிஜமாவே அவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கலாம், இல்ல முக்கியம் இல்லாத வேலையாவும் இருக்கலாம். இல்ல சில வேலை வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ரெசன்ஸ்ல தான் இருப்போம். நீங்க சமைக்கிறத சொன்னீங்க, அது மாதிரி பேசுறதும் அப்படித்தான், சமைக்கிறது பேசுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ப்ரெசன்ட்ல தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஆனா நம்ம ஃபியூச்சர் கோல் ஏதோ செட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கும்போது, மைண்டை யூஸ் பண்ணி வேலை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷனோ ஒரு ஃபோக்கஸோ வராம இருக்குது. மைண்டை யூஸ் பண்ணி யோசிக்கணும், மைண்டை யூஸ் பண்ணி வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மைண்டை யூஸ் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லது ஏதோ சமையல் பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோன்னு வச்சுக்கோங்க, பிசிக்கலா பண்ணும்போது வந்து ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நான் மைண்டு திங்கிங்கை வச்சு பண்ணும்போது அப்பந்தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிற மாதிரியே தோணுது. கரெக்டுங்களா? அதான் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த சிச்சுவேஷன் என்ன இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம இந்த வெளியில செய்யற வேண்டிய வேலை வந்து நிஜமாவே அதுக்கு வந்து 100% ஃபோக்கஸ் அவசியமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு, இல்ல அதுக்கு நம்ம குடுக்குறோமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. எனக்கு பேசிக் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன், ஆனா இப்ப அதே மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா அதுல வந்து என்னால் ஃபோக்கஸ் இல்லை, அதில் கொஞ்சம் ஒரு 75% ஈடுபாடு இருக்கு, 100% போட்டால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக முடிக்க முடியும், அதில் தான் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு.
அது மைண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே மைண்ட் யூஸ் பண்ணி தான், மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே அதுதான் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் மைண்டை யூஸ் பண்ணும்போது அப்பப்போ அந்த ப்ரெசன்ட் மைண்ட் இல்லாம இருக்க மாதிரி தோணுது. இப்ப இது வந்து இப்ப நம்ம வந்து ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், அப்ப வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நம்மளோட தாட் அந்த திங்கிங் ப்ராசஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல இருந்தது அப்படின்னா அதை நோக்கி எல்லாமே போகும். அந்த 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 எண்ட் ரிசல்ட்ல நம்ம வந்து அந்த பாத்துல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வைக்காம எனக்குள்ள என்ன நடக்கிறது, நான் வந்து ஃபோக்கஸ் வைக்கிறேன்னா நான் வந்து ஃபோக்கஸ் வைக்கிறேன்னா நம்ம இங்க செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப செயல் வந்து முக்கியத்துவம் பெறாது. நீங்க ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் அட் அ டைம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா செய்பவன் பின்னாடி போயிடுவான். நீங்க செய்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அப்ப செயல் பின்னாடி போயிடுறது. நீங்க செய்பவனையே கண்டுக்காதீங்க. ஒன்ஸ் நம்ம ஒண்ணு கமிட்மெண்ட் எடுத்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம இந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மைண்டோட பர்மிஷனோ மைண்ட் என்ன சொல்றதோ அது இன்டெலக்ட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நம்மளோட ஃபோக்கஸ் ஒன்லி அந்த செயல்ல மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். சொல்றீங்க இந்த ஃபோக்கஸ் அந்த செயல்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா அந்த மாதிரி ஃபோக்கஸ்? அதான் நாளைக்கு காத்தால எக்ஸாம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பெரிய புக்கையே நம்மளால படிச்சு முடிக்க முடியும் இல்லையா? அதுதான் அந்த ஒரு இம்பார்ட்டன் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல. இது வந்து எக்ஸாம்ங்கிறது வந்து நம்மள நீதிய வந்து ஒரு அடுத்தால அல்ல ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க கரெக்டுங்களா? இப்ப நம்மளுக்குள்ளே ஒரு செல்ஃப் என்ன சொல்றது, நம்ம ஒரு நம்ம லைஃப் நம்மள சுத்தி உள்ளவங்க நம்மள அடுத்த அளவுக்கு கொண்டு போற காரணம் ஒன்று பண்ணும்போது அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியல. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது கரெக்டு தான், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க, ஆனா அது முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பெரிய லெவலில் போயிடலாம். ஸோ அது ஏன் முக்கியத்துவம் நான் கொடுக்க மாட்டேங்க, நம்ம முக்கியத்துவம் கொடுத்தேன்னா நான் பெரிய லெவலில் போயிடுவேன். இந்த ப்ராஜெக்டில் நான் சக்சஸ் பண்ணனா அந்த அளவுக்கு போய் நல்ல எஃபிஷியண்டா லைஃபே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல வாழ முடியும். ஆனா அந்த ஏன் முக்கியத்துவம் வர மாட்டேங்குது? பழைய லைஃப் பழைய லைஃப்ல பழகினால இதை விட்டு அது போக முடியலையா? அது ஒண்ணு குழப்பமா இருக்கு. நீங்க வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் அது பண்ணா நீங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும் அப்படின்னா அந்த புது லைஃப் ஸ்டைல் மேல உங்களுக்கு அவ்வளவு பிடித்தம் இல்லாம இருக்கலாம், அவ்வளவு ஒரு கிரேவிங் இல்லாம இருக்கலாம். சோ அது இல்லாதப்போ இப்பயும் நல்லா தானே இருக்கேன், அப்பயும் அது இருந்தாலும் மறப்பொழுது சோ வாட் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்தது அப்படின்னா அப்ப இதுக்கு வந்து நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறதே எடுத்துக்கோங்களேன், நாளைக்கு காத்தால எக்ஸாம் அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்கும். நான் அந்த நைட்டுக்குள்ள அந்த ஒரு புக்கு படிக்கிறது, ஒண்ணு நான் எப்படியாவது அதை பண்ணி அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகி நான் இதெல்லாம் சாதிச்சுடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். இல்ல பயம், ஐயோ நான் வந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னா என் லைஃபே போயிடும் அப்படிங்கிற இருக்கலாம். சோ ஒண்ணு ஆசை இல்ல பயம், அதுதான் வந்து நிறைய இதுக்கு தூண்டுகோலா இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறச்சுன்னா நம்மளுக்கு அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து இப்ப இந்த வேலை செய்யல அப்படின்னா நாளைக்கு வந்து யுவர் ஜாப் இஸ் அட் ஸ்டேக் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வரலாம். ஓகே, இல்ல ஆசை நம்ம வந்து பெருசா இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு எல்லாமே மாறும் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அப்ப மேபி ஃபோக்கஸ் வரலாம். பட் இது ரெண்டுத்திலயுமே நம்ம இப்ப ஒரு லெவலுக்கு மேல வந்த அப்புறமா அந்த நெட் ரிசல்ட்டுக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அப்ப மேபி ஃபோக்கஸ் will be less. ஆனா இது இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த அளவுக்கு படிக்கிறான், ஆனா எப்படி சொல்றது அது அவனுக்கு எப்படியும் பாஸ் ஆயிடுவான், பிரச்சனை இருக்காது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்து அவ்வளவு எஃபோர்ட் போடாம இருந்தாலும் படிச்சா கூட அவன் நல்லா படிச்சான். அதே ஒரு ஆவரேஜ் பையன் வந்து படிக்கணும்னு நினைச்சா கூட அவனால முடிய மாட்டேங்குது, அது இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வர மாட்டேங்குது. அது அது எப்படி மேடம்? அதுதான் அதேதான். சோ அந்த பையன் ஆவரேஜா படிக்கிற பையன் வந்து அது வந்து அது ஒண்ணு அந்த ரிசல்ட் மேல ஆசை வைக்கணும். இதெல்லாம் வந்தது நானும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் எவ்வளவு நல்லா இருக்கும், பின்னாடி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஆசை வைக்கணும். இல்ல ஐயோ ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுல பெண்ட் எடுத்துருவாங்க, இல்ல பின்னாடி அந்த ஃபியூச்சரே க்வெஸ்சன் மார்க் ஆகும் அப்படிங்கிற பயம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் அந்த பசங்க பண்ணுவாங்க.
யார் வந்து ஃபோக்கஸ் ஜெனரலா பண்ண மாட்டீங்க, இது ரெண்டு பத்தியும் கவலைப்படாம இருக்கவங்க அப்ப ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசையும் உள்ள இருக்காது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துதான் ஆகணும், அப்படியே கிளாஸ்ல நான் வந்து பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களோ இல்ல எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு பயமும் இல்லாம இருக்கவங்க அப்ப இதுல வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ நம்ம எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அதுதான் மேட்டர்ஸ். புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்ம ஒண்ணு வந்து புரிஞ்சு நம்ம அதை வந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த மைண்டோட பர்மிஷனுக்குலாம் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் தான் வெற்றி பெறாங்க, நிறைய பேர் லைஃப்ல தோக்குறாங்க, இதுக்கு என்ன காரணம் பார்க்கலாம்? ஒண்ணு அவங்க போட்ட எஃபர்ட் 100% இல்லாம இருக்கலாம், புறத்தை பொறுத்த வரைக்கும். இல்ல அகெய்ன் ஞானி ஆனா கூட நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம கையில இல்ல இல்லையா, அங்க டூயிங் ஒண்ணு இருக்குல்ல, எல்லாமே ஹேப்பனிங் டூயிங்ங்கிறது நம்ம டூயிங் வந்து நம்ம 90% நம்ம. இல்ல இப்ப நான் பேசுறது ஃபுல்லாமே நம்ம புரிதலுக்கு அப்புறம் உள்ள ஆட்களை தான் சொல்ல வரேன். ஏன்னா புரிதலுக்குள்ள ஆட்களே பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய அச்சீவ் பண்ணாமலே அவங்க இன்கம்ப்ளீட்டாவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னை பொறுத்தனே சொல்றேன், நான் எல்லாரும் நான் சொல்ல முடியாது, அது அந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது ஏன் ஃபுல்ஃபில் ஆக முடியல, ஏன் அதுல நம்ம அந்த அளவுக்கு புற வேலைக்கு மாட்டோம் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கறது க்வெஸ்டினாவே இருக்குது. நினைக்கிறீங்க அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழற வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டா இருக்கலாம். அவங்க பொறுத்த வரைக்கும் இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது, ஆனா அது ஃபுல்ஃபில் பண்ணியா தீரணும். அப்போ அத கூட பாத்தீங்கன்னா அது ஏன் செயலுக்கு நம்ம எடுக்க முடியலங்கிறது க்வெஸ்டியா இருக்கு மேடம். உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு எது வந்து பண்ணா நீங்க மோட்டிவேட் ஆவீங்கன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி நீங்க அதுல மேல வரணும். உங்களை எது மோட்டிவேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. சோ அது என்னங்கறத நீங்க உங்களை புரிஞ்சுட்டு அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்னங்கறத பாத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்க பார்த்து புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த டைரக்ஷன்ல நீங்க போவீங்க. கொஸ்டின் கரெக்டா கேட்டுட்டு இருக்கேன், எதுவும் தப்பா கேக்கலையே. நீங்க கரெக்டா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் கரெக்டா சொல்றேன்னா நீங்க தான் சொல்லணும். மேடம் நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க மேடம், நான் குழம்பி உழைப்பி கேட்டுட்டு இருக்கேன் கொஸ்டின். அது கொஞ்சம் இல்ல எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம செயல் இப்போ அகத்துல எதுவும் பண்ண முடியாது, 100% புரிஞ்சாச்சு, அதை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப அடுத்து என்ன நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ப்ரோ சேல் தான், கரெக்டுங்களா? இப்ப ப்ரோ சேல்ல வந்து 75% என்னால சக்சஸ் பண்ண முடியுது, ஒரு 25% எங்கேயோ இடத்துல இடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம கையில தான் இருக்குது எல்லாமே, என் கையில தான் இருக்குது. ஏன் சொல்றேன்னா இது என் கையில இல்ல 100%. இப்ப நீங்க நாளைக்கு உயிரோட இருப்பீங்களா இல்லையான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியாது, என் கையில இல்ல. உங்க கையில இருக்கு நாளைக்கு உயிரோட ஏன் சொல்ல வரனா நீங்க இருக்க சேஃப் எல்லாத்தையும் வச்சு நீங்க சொல்ல முடியும், ஒரு அசம்ஷன்ல சொல்ல முடியும். நீங்க வந்து ஒரு அடிச்சு சொல்ல நீங்க 99% சொல்லலாம். ஏன் சொல்ற வரனா உங்க சேஃப் உங்க பாடி ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்தையும் வச்சு அந்த சொல்ல முடியும், கரெக்டுங்களா? இப்ப ஒரு ஆள் ஐசியூல இருக்காங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஹெல்த் கண்டிஷன் வச்சு நம்ம சரௌண்டிங்க வச்சு ஒரு 90% சொல்லலாம், ஒரு 10% சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்ப அந்த மாதிரி என்னுடைய வேலையில செயல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம நம்பிக்கை, ஐ மீன் நம்ம ஃபுல்லா செயலை பொறுத்து நம்ம தான் காரணம். ரிசல்ட் வந்து கொஞ்சம் முன்னப்பின ஆகலாம், ஆனா 100% செயல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாலே ரிசல்ட்டும் கம்ப்ளீட்டா வந்துடும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? எஃபர்ட் போடுறது மட்டும் தான் உங்க கையில இருக்கு. நினைக்காதீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ரிசல்ட் நமக்கு நம்மளுக்கு சம்பந்தமா தான் இருக்குது, ஆனா நம்ம அடுத்த நாள் பழகி போட்டுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்ல வரேன், அந்த மாதிரி சொல்ல வரேன். நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? செயலை வந்து நம்ம இன்னும் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல வரேன் மேடம். அதுதான் எஃபர்ட் வந்து நீங்க போடுறது 100% போடணும், அது மட்டும் தான் உங்க கையில இருக்கு. பட் அதனோட அவுட்கம் வந்து உங்க கையில இருக்க இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். எஃபர்ட் போடுறது நம்ம கையில இருக்கு,
ஸோ 100% எஃபர்ட் போடுறது உங்க கையில இருக்கு. 100% எஃபர்ட் போட்டுட்டீங்கன்னா அதோட உங்களோட வேலை ஓவர். பட் அந்த ரிசல்ட் எப்படி வருதுங்கிறது அது நம்ம கையில இல்லை. நான் என்னோட டியூட்டி 100% போட்டேன், ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். மேடம் அத நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சில இது வந்து அப்படி சொல்லலாம், எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள். இதே இது நிறைய இருக்குது செயல் உங்களுக்கு 100% எப்படி உங்க அதே இது ரிசல்ட் அதே அது ஓரியண்டடா வரும்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஆனா நீங்க சொல்றது நம்ம சில இது இன்கம்ப்ளீட்டா இருக்கும், ரிசல்ட் அது மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி மேடம் நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா போறோம், நீங்க கேட்க என்ன கேட்க வரீங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா ஐ'ல் பி ஹாப்பி. இல்ல நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்ப என்ன என்னுடைய ஃபைனலா ஒரு லாஸ்ட் க்வெஸ்சனா வச்சுக்கலாம். இப்ப நான் 100 மார்க்கு நான் எக்ஸாம் எழுது, 100 மார்க் எனக்கு கிடைக்குது, இது வந்து ஓகேங்களா? இப்ப இதே இது ஒரு வேலை சம்பந்தமா பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா பண்ணும்போது அந்த 100% நான் போட மாட்டேங்கிறத என்னுடைய ஆப்ஷனா இருக்காது. 100% எனக்கு போடணும், அதான் என்னுடைய செயல்ல வந்து 100% போட்டேன்னா ரிசல்ட்டும் 100% எனக்கு கிடைச்சிடும். அதான் நீங்க வச்சிட்டீங்க கோலா புறத்தை பொறுத்த வரைக்கும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னா, தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு தடவை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்க பேச்சு நீங்க கேட்கவே கூடாது. ஓகே மேடம், ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே தேங்க்யூ. Okay, Madhyaragan sir solikkar, we can say I have thoughts, but we don't need to say my thoughts. Then there is no action. Okay, if you do the best, you don't need for the result. Every action has an equal. Appadina solirkar ayya, neenga vera edhaavadhu pesa velumunna neenga hands raise option use pannala ayya. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ரங்கநாதன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம். மேடம் ஒரு க்வெஸ்சன், அகம்புறம் இந்த பிரம்மாண்டம் இந்த பிரம்மம் எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது, உணர்வு ரீதியா உணர்வா நம்மளால கொண்டு வர முடியல, பட் நம்ம புத்தி அறிவு புரிஞ்சுக்கிறோம். நம்ம யாருங்கிறத இந்த ஆத்துல நம்ம அகம்புறம் அகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, புறத்துல நம்ம எல்லாம் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம்,
பகவத்யா சொன்ன மாதிரி புறத்தை வந்து நம்ம எப்படினாலும் மாத்திக்கலாம், அகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது ஒரு அறிஞ்ச உண்மை. ஐயாவுடைய தெளிவால நம்ம பெற்ற ஒரு ஞானம்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த பிரம்மம், பிரம்மங்கிறது ஒண்ணுதான், ஒன்னஸ் தான், ரெண்டுங்கிறது எதுவுமே கிடையாது, ஒண்ணுதான். ஏதாவது ஒண்ணுலதான் நம்மளால இருக்க முடியும். இந்த நித்தியம், இந்த இந்த என்டையர் யூனிவர்ஸும் சாட்சியா நிக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உணர்வு ரீதியா நம்மளால அது இறங்கல, பட் புத்தி அறிவை வச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. புரிஞ்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில எதையுமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் அந்த தடை வருது? எதனால அந்த நீங்க சொல்லலாம் கர்மா கர்மா அதெல்லாம் அகற்றிட்டு நம்மளால போக முடியாது, அது பாட்டுக்கு பிரவாகமா போட்டோம். ஒரு எப்படி ஒரு நதியில மலர் மலம் எப்படி வருதோ அது போற போக்குல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும்னு சொல்றதை விட, நான் வந்து நான் அடைய வேண்டிய விஷயத்தை அடையணும்ல. அப்ப ஜென்மங்கள் நான் எடுத்துதான் அதை வந்து நான் கழிக்கணுமா? ஏன் இந்த ஜென்மத்துல என்னால அதை முடிய மாட்டேங்குது? ஏன் அதை நம்மளால செய்ய முடியல? புறத்தை பொறுத்த வரைக்கும் கேக்குறீங்களா ஐயா? இல்ல பொதுவாவே நான் கேக்குறேன். நான் இந்த இந்த ஜென்மம் எடுத்துட்டேன், எனக்கு புரிதல் நடந்துருச்சு, புரிஞ்சுட்டேன், புத்தி பூர்வமா புரிஞ்சிருக்கேன், அறிவா அறிவை வச்சு புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல என்னால? எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? இந்த ஜென்மத்தை முடிக்கணும். நானு வந்த வேலையை முடிச்சுட்டு போனோம் இல்லையா, நான் திருப்பி நான் அடுத்தடுத்து பிறவி எடுக்க கூடாது இல்லையா? என்னுடைய கர்ம வினை தடுக்குது இல்ல, என்னுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரிதானே நான் திருப்பி இன்னொரு பிறவி எடுக்க போறேன். இந்த பிறவியை நல்லபடியா முடிச்சிடறேன், போக கூடாம அதாவது வீடு பேர் அடையணும் இல்லையா? வந்த வேலை என்ன? வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். அந்த வந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ஹர்டில்ஸ் வருது? நம்மளால ஏன் அதை வந்து பிரேக் பண்ணி போக முடியல? நான் பேசுறது புரியுதுங்களா மேடம்? புறத்துல நீங்க வர ஹர்டில்ஸ் கேக்குறீங்களா இல்ல அகத்துல வர ஹர்டில்ஸ் கேக்குறீங்களா? எல்லாத்தையுமே நான் டோட்டலா நான் கேக்குறேன் இப்ப. ஓகே, இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹர்டல்ஸ் எல்லாம் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா. அது வந்து ஒண்ணுமே அதை பண்ண முடியாது, அது தானா வருது, அது எது வந்தாலும் வரும், அதுவா போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம். புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன எஃபர்ட் போட்டு நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்ய போறோம். அடுத்து நீங்க கேக்குறது வந்து இப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு எல்லாம் வந்தாச்சு முடிச்சாச்சு, நான் அதை முடிச்சுட்டு போகிறதுக்கு வழி அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்களா? அவசியம் இல்ல ஐயா, ஏன்னா இப்ப நம்ம இந்த ஜென்மத்திலயே நம்மளுக்கு புரிதல் வந்துருது. சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ணல அப்படிங்கறச்சே புறத்துலதான் நம்ம பண்ண போறோம். அது என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கச்சே நம்மளுக்கு இன்ப துன்பங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. ஸோ அப்ப நம்மளோட வாழ்க்கை வந்து மீதி சொச்ச வாழ்க்கை. பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த என்ன பெயின் வந்தாலும் பெயின் இருக்கும், பட் நம்ம சஃபரிங் வந்து நம்மளுக்கு அவ்வளவு இருக்காது இல்லையா. அப்படி இருக்கிறது இந்த ஜென்மத்தை நம்ம அப்படியே பண்ணிட்டே முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிஞ்ச அப்புறமா திருப்பியும் நம்ம வந்து வர மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம திருப்பியும் வருவோம், வந்து மத்தவங்களுக்கு இந்த புரிதல் எடுத்து எல்லாரையும் மேல தூக்கி கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். திருப்பியும் வந்து நம்ம வந்து வரக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஐயா. மறுபடியும் சர்மம் தானே, பெயின் தானே, எகைன் ஒரு பெயின் தானே. பெயின் இருக்கட்டும், நம்மளுக்கு தான் சஃபரிங் இல்லை இல்ல, பெயின் இருந்துட்டு போட்டோம். பெயின் பிளஷர் அதுதான் நம்மளுக்கு என்ன நம்ம கண்டுக்க போறது இல்லை இல்லையா. நம்ம சஃபர் பண்ண மாட்டோம் இல்லையா. பிரச்சனைகள் இருக்கும், பட் பிரச்சனைகளால நம்ம பாதிப்பு அடைய மாட்டோம் இல்லையா. அப்படி இருக்கச்சே பிரச்சனைகள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நல்லா இருக்கு. பட் அதான் அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் போய் கேப்பான், இவரு அபிமன் அர்ஜுனன் வந்து அபிமன்ன ஐயோ பாசத்துல போய் அர்ஜுனன் அபிமன்னன்ட்ட போய் ஏ மகனே என்னடா நீ இப்படி என்னடா இங்க வந்துட்ட அப்படின்னு. அவன் வந்து அவனுடைய நிலையை அடைஞ்சு அவன் பிறவா வரம் போயிடுவான், அவன் எங்க பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போயிடுவான். அங்க போய் இவர் அர்ஜுனன் கத்துறப்ப சொல்லுவான், நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன்டா, நீ உன் சொந்த வேலையை பாருன்னு அவங்க அப்பாவை வந்து கேட்பாரு அபிமன்னன். அதாவது
விரவா வரம் தானே நமக்கு, அது அதானே அல்டிமேட் கோல், நம்மளோட அல்டிமேட் கோல் அதானே. அதை வந்து அதை புரிஞ்சு இது இவ்வளவு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வந்து அத இந்த ஜென்மத்திலே முடிச்சிட்டு போகணுங்கிற ஒரு ஆசை ஏன் இருக்க கூடாதுன்னு தான் என்னோட க்வெஸ்சன். சரி, ஆசை நீங்க வச்சுக்கோங்க, அது நடக்குமா நடக்கலையாங்கிறது அது அடுத்த பட்சம். பட் நம்ம இப்ப இந்த புரிதல் வந்து மெயினா வந்து இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கரெக்டா வாழணும், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே அது ரொம்ப குட் குட் அது குட் அது குட் அது அது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, அதுல ஒன்னும் குறைவே இல்லை. இனிமே வர்ற வாழ்க்கையை இது மாதிரிதான் நடத்த போறோங்கிறது தெரியுது. வேற உடம்பு எடுத்து நடத்துவோம் பிரபஞ்ச சக்திய என்டையரையும் நம்ம வந்து சாட்சியா நின்னு பார்க்க முடியும். அது நமக்கு அறிவா தானே இருக்குது, அறிவுலே தங்கிடுது. அது அறிவு, அதாவது அறிவு அறிவை கொண்டு நீங்க சொல்ற எல்லாம் புரிஞ்சுக்கிறோம்ச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 5 டேஸ் கழிச்சு தாலி எடுத்து பாக்குறாங்க. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இவ்வளவு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி ஓ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு 2-3-4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதே தாலி எடுத்து பார்த்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அது உணர்வா எடுத்து இல்ல. அந்த மாதிரி இந்த நாலேஜ் வந்து நமக்கு உணர்வா ஆகணும் இல்ல, உணர்வா உணர்வா ஆகிறப்பதான் நீங்க சொல்ற அந்த அந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆகும். அது வரைக்கும் நம்ம அறிவுல புத்தியில இததான் வச்சு நம்ம செயல்படுத்தி நம்மளுடைய அந்த இத பண்றோம். பட் அந்த உணர்வா வர்றதுக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு, நம்மள விட மாட்டேங்குது. அத பிரேக் பண்றதுக்கு என்ன வழின்னு நான் கேக்குறேன். உணர்வா எஸ் knowledge வந்து விஸ்டமா மாத்துறதுக்கு நீங்க கேக்குறீங்க, கரெக்ட்டாயா? ஐயாவோட புரிதலா எடுத்துக்காம என்னோட புரிதலா மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்றாங்களோ அது வெறும் உள்வாங்கினா போறாது, அத வந்து நீங்களே உங்களுக்கு மேல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்து இது ஆமா அப்படித்தான் இல்லையா அப்படின்னு உங்களுக்கே உள்ள இருந்து தோணுச்சே, அப்ப அது வெறும் அறிவா இல்லாம அது நீங்க சொல்றதே உங்களோட உணர்வாகும், நீங்களே அது உணர்ந்துருவீங்க ஆமா இப்படித்தானு. அப்ப அந்த நாலேஜ் வந்து விஸ்டமா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அகம்னா என்ன, புறம்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இது எல்லாமே இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் தானா வருதா தானா போகுதா, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண ஏதாவது பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆமா இல்லையா இது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அது தானா தானே வருது தானா தானே போறது. நம்ம நினைச்சா கூட இப்ப நாளைக்கு நான் ஃபுல் டே கோவமாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால நாளைக்கு ஃபுல் டே, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் விரதம் இருக்க மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல் டே நான் கோவக்காரனாவே இருப்பேன் அப்படின்னு நினைச்சா நான் கோவத்தை என்னால கொன்ற முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன் ஐயா இல்லையா. சோ வந்து இது எல்லாமே தானாதான் வருது, இது எல்லாமே தானாதான் போறது அப்படிங்கறத நம்ம நல்லா நம்மளே நம்ம மேல டெஸ்ட் பண்ணி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப இந்த நாலேஜ் வந்து விஸ்டமா மாறிடுது. இப்ப சொந்த முயற்சி வேணும். எஸ் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி வேணும். எஸ் புரிஞ்சுட்ட அனுபவமா ஏற்படுறதுக்கு முயற்சி வேணும்.
நீங்க தெரிஞ்சிட்டீங்களா புரிஞ்சிட்டீங்களா அதான் see அதுதான் knowledge of wisdom தெரிந்தேன் புரிந்தேன் அறிந்து கொள்ளவில்லை அதாவது அதுதான் அது விஸ்டமா மாத்தணும்னா அது உங்க நாலேஜா மாறணும் அது ஐயாவோட நாலேஜ் நாங்க சொல்ற எங்க நாலேஜா இருக்க கூடாது அது உங்களோட நாலேஜா மாறணும் அதுக்கு முயற்சி எடுக்கணும் நான் தன்முயற்சி இருந்தாதான் அதுக்கு நிறைய நம்ம என்ன சொல்றது நிறைய தியாகம் பண்ணணும் அப்பதான் அதை அடைய முடியும்ங்கிறது தான் ஓகே மேம் தேங்க்யூ ஓகே அளவு என்னைய திருப்தி படுத்திருக்கீங்க பட் ஃபுல்லா ஆகல இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் பேசுறேன் தேங்க் யூ வெரி மச் ஓகே இது வேதா வேணும்னா கேளுங்க இல்ல நெக்ஸ்ட் டைம் பேசணும்னாலும் ஓகே சார் ராஜரேகா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க எஸ் ஐ அம் குட் மா தேங்க் யூ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் எனக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லை பட் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா தேங்க் யூ மேம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் வாட் சோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய ப்ராப்ளம் இதே மாதிரி ப்ராப்ளம்ங்கறத விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா சோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணிப்பீங்க முன்னாடி வந்து நான் கொஞ்சம் வேற பாத்துல இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சது உண்டு அப்புறம் இந்த மெடிடேஷன்ல எல்லாம் நிறைய உட்காந்து மணிக்கணக்கா உட்கார்றது அப்புறம் இந்த சைலன்ஸ்ல நாள் கணக்கா இருக்கிறது அப்படி எல்லாம் நிறைய இருந்திருக்கேன் நான் சோ அப்ப இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணிச்சு அப்புறம் பின்னாடி அந்த மெடிடேஷன் எனக்கு வந்து எப்படி ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்டேட் எல்லாம் அட்டைன் பண்ணியிருந்தா கூட இந்த தாட்ஸ் வந்து தானா வருது அப்படிங்கிறது எனக்கு நிறைய புரிஞ்சது வந்து மெடிடேஷன்ல தான் ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் மெடிடேஷன்ல அப்படியே டீப் மெடிடேஷன்ல இருக்க மாதிரி திடீர்னு எங்கிருந்தோ ஏதோ ஒரு தாட் வரும் அது சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம வரும் எங்கிருந்துதான் இந்த தாட் வந்தது அப்படின்னு பக்கமா பாக்கறச்சே தான் பாக்கறச்சே அது மாதிரி நிறையதான் வந்துட்டே இருக்கு சோ இந்த தாட்ஸ் வந்து தானாதான் வருது அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பண்ண மெடிடேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அதே மாதிரி இமோஷன்ஸும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது திடீர்னு சாதாரணமா இருப்போம் அப்ப வந்து திடீர்னு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்புறம் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கும் ஆனா திடீர்னு வந்து என்ன மனசு வந்து ரொம்ப டவுனா இருக்கும் காரணமே இல்லாம அது டவுனா இருக்கும் இரண்டாவது இப்படி காரணமே இல்லாம இருக்கே அப்படின்னு பார்த்து அது என்ன எதனால இப்படி நடக்கிறது அப்படின்னு கொஞ்சம் உள்ள போகுச்சே நான் வந்து எப்படி புரிஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதாவது நேச்சர் இஸ் மேட் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா சோ வெளியில வந்து நம்மளுக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள் வெளியில எல்லாமே வந்து இந்த பஞ்சபூதங்களானதான் ஆனது சோ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த இதனாலதான் இந்த அஞ்சு எலிமெண்டல்ஸ் தான் வெளியில எல்லாமே நடக்கிறது அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயுமே வந்து இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாமே இந்த காம்பினேஷன் தான் இருக்கு சோ வெளியில பார்த்தாலுமே எல்லாமே இந்த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தாலுமே இது எல்லாமே இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சோ நம்ம உடம்புல நீர் இருக்கு நெருப்பு இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்பேஸ் இருக்கு வாட்டர் எலிமெண்ட் இருக்கு ஸ்பேஸ் எலிமெண்ட் இருக்கு ஏர் எலிமெண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு சோ அப்ப வந்து இந்த வெளியில வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து எவ்ரி திங் இஸ் அ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ங்கிறச்சே அது வந்து அப்பப்ப தே வில் ரூல் சம்டைம்ஸ் ஃபயர் வில் ரூல் த நேச்சர் ஆர் த என்வாயர்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா சம்டைம்ஸ் த வாட்டர் எலிமெண்ட் வில் ரூல் சம்டைம்ஸ் வந்து ஸ்பேஸ் வில் ரூல் அப்ப இந்த ஃபயர் ஜாஸ்தியா இருக்கிறச்சே என்ன ஆகும் அப்படின்னா வெளியில வந்து வெயில் ரொம்ப தகிக்கும் அது மாதிரி வாட்டர் ஜாஸ்தியா இருக்கிறச்சே மழை வரும் அர்த் எலிமெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறச்சே வந்து வெளியில வந்து அப்படியே பனி அந்த மாதிரி இருக்கும் அந்த காம்பினேஷன்லாம் அதெல்லாம் இருக்கிறச்சே அதே மாதிரிதான் வந்து உள்ளுக்குள்ள நான் வந்து நான் ஸ்டடி பண்ணி உட்காந்து நிறைய பாக்குறச்சே வந்து எனக்குள்ள அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வர்க் ஆகுதுன்னு
நான் பார்த்தேன். திடீர்னு வந்து அந்த கோபம் வரைச்சி அப்படியே அந்த ஃபயர் எலிமெண்ட் அந்த நெத்திங்கிட்ட வந்து அப்படியே அப்படியே அங்க குறுக்குறு குறுக்குறுமோ அந்த எலிமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஊர் எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட் திடீர்னு ரைஸ் ஆகச்சு. ஸோ வெளியில வந்து எப்படி வந்து எல்லாமே நேச்சுரலா நடக்கிறதோ, திடீர்னு வாட்டர் எலிமெண்ட் ஜாஸ்தியானா, திடீர்னு ஃபயர் வரலாம், திடீர்னு சுனாமி வரலாம், வால்கேனோ வரலாம், எல்லாமே நேச்சர் கேன் பிளே ஹேவாக் ஆல்சோ அவுட் சைட். பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அதுல இல்லையா. ஸோ அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் எப்படி வேணா வரலாம் அப்படிங்கறத பாக்குறச்சு, நான் எனக்குள்ளேயும் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸோட காம்பினேஷனை நான் அப்படி ரிலேட் பண்ணி பாக்குறச்சு எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. திடீர்னு டவுன் ஆகுது அப்படின்னா அப்ப எர்த் எலிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கச்சு, அப்ப வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், எதையுமே பண்ண பிடிக்காது. திடீர்னு ஏர் எலிமெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னா எதையாவது போய் பண்ணணும், துரு துரு துருன்னு என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறது தோணும். ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து அந்த காம்பினேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறச்சு. அப்ப வந்து அந்த தாட்ஸ் ஆகட்டும், இமோஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அந்த காம்பினேஷன்ல நடக்கிறது. ஸோ தே கம் ஆன் தேர் ஓன், தே கோ ஆன் தேர் ஓன். இது எல்லாமே நம்ம கையில இல்லை, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து ஐயா பாத்து வரதுக்கு முன்னாடியே. பட் நான் எதுல வந்து ஸ்டக் ஆயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் வந்து இந்த தாட்ஸ் வருது, இமோஷன்ஸ் வருது, தானா வருது, இந்த ஸ்டடி பண்ணேன் எல்லாம் பண்ண அப்புறமும் 24/7 அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன நடக்குது, இந்த தாட் வருதா இல்லை இது வருதா, இப்போ இது வந்து நம்மளுக்கு இமோஷன்ஸ் என்ன வருது, இப்போ எந்த எலிமெண்ட் இப்போ ரூலிங்காக இருக்கு, அதை வந்து பார்க்கறத வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு நான் அதில் வந்து மாட்டின்ட்டு அவேர்னஸ் 24/7 இருக்கணும். எல்லாமே எனக்கு தெரியணும், எனக்குள்ளே நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு. ஹலோ, கேக்குறதா? கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இல்ல, என்னோட கலீக் அவர் வந்து எனக்கு இந்த புக்கை கொடுத்தார். அப்ப அதை படிச்சு பார்த்தப்போ தென் அஃப்கோர்ஸ் நான் புரிஞ்சின்றதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடாவே அதுல இருந்தது. ஸோ ஐ காட் இட். இப்போ நான் ஐ ஜஸ்ட் கால்ட் அப் சரவணன், அதுல நம்பர் இருந்தது எடுத்து அப்புறம் அவரே போன் எடுத்தார். அப்ப நான் இதுதான் நான் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இந்த அவேர்னஸ் வந்து என்னால இருக்க முடியலையே, இது வந்து இந்த தாட்ஸ் வரதை வந்து என்னால ஒரு தடவையும் எல்லா தாட்டையும் என்னால கவனிக்க முடியலையே அப்படிங்கிறச்சுதான் அப்ப வந்து சொன்னாரு. இல்ல அது வந்து அன்கான்சியஸா, இட்ஸ் நேச்சுரல் அன்கான்சியஸ் இயக்கம் தான் நேச்சுரலா இருக்கு. கான்சியஸ் இயக்கம் வந்து 10% தான், அன்கான்சியஸ் இயக்கம் தான் 90%. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்கான்சியஸா தான் அது நடக்கும். எப்ப அந்த கான்சியஸ்னஸ் வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த நேச்சர். நீங்க வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டு கான்சியஸா பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ தட் வாஸ் மை என்னோட பெரிய பிளாக் வந்து அதுவாக தான் இருந்தது. ஸோ தட் ஓப்பன் அப் மை பிளாக். அதுக்கப்புறம் ஒரு அன்னைக்கே வந்து ஐயாட்ட பேசுங்க அப்படின்னா, ஓ இவ்வளோ ஈஸியாலாம் பேச முடியுமா அப்படின்லாம் இருந்தது. அப்புறம் ஐயாவோட நம்பரை கொடுத்தாரு. என்ன பேசுறது அப்படின்னா, இல்லை நீங்க சும்மா பேசுங்க அப்படின்னாரு. நான் வெறும் ஐயாக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, இவ்வளவு பெரிய பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து திருப்பி திருப்பி அந்த 24/7 அவேர்னஸ்ல இருக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாம் எனக்கு தெரியணும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்குள்ளே நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிற முயற்சியில நான் வந்து ஸ்டக்கா இருந்ததுனால அது அவசியம் இல்லை, அதுதான் பார்ட் ஆஃப் த நேச்சர். மீதி எல்லாம் நேச்சர்னு புரிஞ்சுது, பட் இந்த அன்கான்சியஸ் இயக்கமும் நேச்சருங்கிறது எனக்கு புரியல. அதை வந்து புரிய வச்சது ஐயா. ஸோ ஐ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். பட் ஸ்டில் நான் வந்து இதான் இன்னும் ஐம் ஜஸ்ட் இந்த பார்த்த பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நிறைய ஃபுல் எல்லா புக்ஸ் எல்லாம் நான் இன்னும் படிக்கல. பிகாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால எனக்கு இன்னும் எல்லா புக்ஸையும் படிக்கவோ அதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் டைமே கிடைச்சது இல்லை. நான் இன்னும் எல்லா புக்ஸும் படிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஐம் எட் டு ரீட் ஆல் த புக்ஸ். ஐயாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு எனக்கு டைம் அமையணும். இருக்கு
இப்போ இவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து அந்த 1 இயர்ங்கிறது வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். நானும் இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸா வித் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கேன் இந்த விபாஷனா கிரியாது. ஸோ அது வந்து பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து விபாஷனால ஐ ஃபவுண்ட் இந்த ஏர் எலிமெண்ட் இன் மை ஸ்பேஸ், இன் ஃபேக்ட் ஸ்பேஸ் இன் மை செல்ஃப். அது இட் வாஸ் ஒரு ஒரு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். என்ன நானே பாடி எல்லாம் இல்ல, என்னோட ஃபுல்லா வந்து வெறும் ஸ்கை மட்டுமே. சோ அது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அது வந்து இட்ஸ் அதுவும் ஒரு அனுபவம். அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ரொம்ப ஜாஸ்தி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த அவேர்னஸ்னு, இந்த அவேர்னஸ் வந்து we are awareness. I guess we are awareness. Complete awareness. Let it come, let it go. அது வரும் வராது. அது அது அந்த லீவ் வித் அந்த டைமென்ஷனும் வந்து உங்களுக்கு தானா மாறிச்சா மேம் இந்த 1 இயர் டைம்ல? உங்களுக்கு அந்த டைமென்ஷனும் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, வந்து இந்த நீங்க அதை அக்செப்ட் பண்ணும் போதே யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இப்போ அகெயின் இட் வில் பிகம் அன் எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு, அது தப்பு தான். ஜஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு புது டைமென்ஷன் ஓபன் ஆச்சா? இன் வாட் மேனர், இன் வாட் வே? அஷ்டவக்கர கீதா யோக வசிஷ்டா அதெல்லாம் படிச்சு எதிலையாவது எனக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தேடிட்டு இருந்தப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு விட கிடைச்சது. இதுலதான் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும், அந்த இதோட இரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு அதுல மாட்டிட்டு இருந்தேன். விழிப்புணர்ச்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் விழிப்புணர்வு அப்படிங்கறத நான் அப்புறமா புரிஞ்சுட்ட அப்புறமா தென் அந்த சர்ச் வாஸ் கம்ப்ளீட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் புட் எவ்ரி திங் டவுன். அதுக்கப்புறம் எனக்கு தேட தெரிஞ்சு நான் அந்த 1 இயரா நான் எதுவுமே தேடல. நான் இன்னும் தேடி இருந்தேனா மேபி இன்னும் ஐயாவோட புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்பேனோ, பட் ஐ அம் ஜஸ்ட் ஐ ஆம் வாட் ஐ ஆம் நவ். நீங்க கேட்டு good that's it, we are done. thank you ma'am, thank you. So that's it. But enna appadina and of course in the session la pannaradhu konjam yosichu enna kaaranam appadina first na vandu innum ayyavoda books la na fulla tharava padikkala so konjam adu onnu na yosichen. Ana rendavadhu na vandu basically vandu konjam padapadapadan pesena ellame konjam hyperactive romba speed ah irukku na avanga session la vandu romba na en sister impact vandu avanga pesnaanga romba teliva precise ah பெர்ஃபெக்ட்டா பேசுறாங்க. நீ கவனி உங்களுக்கு பேசுறது. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். பட் ஜெனரலி ஐ ஃபீல் தட் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் மடமடமடன்னு பேசுவேன், ஃபாஸ்டா பேசுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சேன். அதுதான் ஐயாட்ட சொன்னேன் நான். ஐ செட் எனக்கு ஐயா நான் இன்னும் உங்க புக்ஸ் எதுவுமே படிக்கல. ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட் டு டேக் அப் திஸ். பட் ஐயா செட் நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்லை ஐயா, நான் இன்னும் அவங்க யாரையுமே பார்த்தது கூட கிடையாது. நான் இப்போதான் லாஸ்ட் மந்த் மார்ச்ல தான் சிவராத்திரி லீவ் வந்தப்போ நாங்க சட்டுன நானும் ஹஸ்பண்டும் சேலத்துல போய் ஃபர்ஸ்ட் ஐயாவை பார்த்ததே அப்பதான். அவங்க 1 இயரா நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே இட் ஜஸ்ட் ஹேப்பன், எவ்ரி திங் ஃபில் இன் டு பிளேஸ். எனக்கு யாரையுமே தெரியவே தெரியாது. அந்த புக் எடுத்தே படிச்சேன், அப்புறம் இது ஆச்சு அவ்வளவுதான். அப்புறம் 2 நாள்ல எதுவும் ஹோஸ்ட் பண்ணணும்னாங்க, அப்புறம் முத்துலட்சுமி நாங்க, அப்புறம் ஐ ஸ்டார்டட் ஹோஸ்டிங் முத்துலட்சுமிஸ் ப்ரோக்ராம். தென் அப்புறம் ஏதோ பிரேக் வந்தது, அதுக்கப்புறமா ஐயா சார் நீங்களே பண்ணுங்க அப்படின்னா, ஐயா சார் இல்ல ஐயா நான் மடமடன் பேசுவேன் ரொம்ப ஃபாஸ்டா பேசுவேன் அப்படின்னா, ஐயா சார் இல்ல இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கே பண்ண பண்ண அந்த ஸ்பீடு தானா குறையும் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையில பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச். பட் இன்னும் நான் படிச்சு ஐயா இதுல என்னோட கான்செப்ட்லதான் நான் நிறைய நான் வந்து அதனாலதான் ஐட்டல் என்னோட புரிதலுங்கிறத நான் சொல்றேன். நான் நான் ஐயாவோட நிறைய புக்ஸ் படிச்சிருந்தேன்னா நான் அது இன்னும் ஆத்தென்டிக்கா ஐயா அப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஓரளவுக்கு ஐயா சொல்றதே அப்படிதானே, என்னோட ஃப்ரீக்வன்சி எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சோ அந்த மாதிரி உங்களது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகும். சோ ஐ ஃபீல் ரியலி கம்ப்ளீட். ஓகே தேங்க்யூ மா, தேங்க்யூ சோ மச். Thank you, ma'am. Thank you so much. So again, so na enoda speed vandu nare perku problem a irundhuchuna, I'm sorry about it.
I will try to reduce my speed. கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஸோ போன மாதம் ஐயாவை போய் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்துட்டு அந்த ஜஸ்ட் நைட்டு போனோம், நாங்கள் ராத்திரி தங்கினோம், காத்தால கிளம்பிட்டோம். நாங்கள் ஏன்னா வீட்டில் இன்லாஸ் இருக்கிறதுனால தனியாக விட்டுட்டு எங்களால் ரொம்ப போக முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஜீவாவை பார்த்தேன், அப்போதான் சரவணனை பார்த்தோம். முத முதல்ல அப்போ தான் பார்த்தோம், ஒன் இயராக பார்த்தது கூட கிடையாது யாரையுமே. இட்ஸ் எ பிளெஸ்ஸிங், எல்லாரையும் பார்த்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஐயா நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய பிளெஸ்ஸிங். எஸ் வெயிட்டிங் ஃபார் சச் பிளஸ்ட் ஒகேஷன். யா இன்னும் அப்போ நடுவில் கொஞ்சம் ஓப்பனாக பார்த்து அதனால டக்குன்னு அமைஞ்சுது. அதுவும் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுவும் தேங்க்ஸ் டு கைலாசம் சார், அவர் தான் நான் கூட்டின்னு போறேன் வாமா அப்படின்னு கூட்டின்னு போனார். ஸோ வேற யாராவது கேள்விகள் இருந்ததுன்னா கேள்விகள் கேட்கலாம். பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காரு, நம்முடைய புரிதல் நம் இயல்பாய் மாறிவிடுகிறது. நம் இயல்பு என்பது நடுமனம், நாம் இறந்ததும் உடல் அழிந்து விடுகிறது. ஆனால் சூக்ஷ்ம உடலான மனம் அழிவதில்லை. அடுத்த பிறவி ஏற்பட்டாலும் இந்த ஞானம் கூடவே வரும். அடுத்த பிறவியும் விருப்பப்பட்டால் தான் ஏற்படும். ஆனால் ஞானம் அடைந்தவருக்கு விருப்பம் இருப்பதில்லை. இதோட முடிச்சுக்கலாம். Thank you all.